வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு வேண்டுகோள். தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டியனார் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை ஒட்டி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த வருகை தரும் அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், பொதுமக்களுக்கு 3 வாகனங்களில் மட்டுமே வர மாவட்ட ஆட்சியர் அனுமதி. கொரோனா தொற்று காரணமாக மாவட்ட ஆட்சியர் தடை விதிப்பு. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவரும் தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டியனார் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் வருகின்ற ஜனவரி 10 தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டில் அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பின் காரணமாக 3 வாகனங்களுக்கு மேல் வர மாவட்ட ஆட்சியர் அனுமதி மறுத்துள்ள நிலையில் மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டியனார் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து அஞ்சலி செலுத்த வரும் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் சமுதாய அமைப்புகள் காவல்துறையின் வேண்டுகோளுக்கு இணங்க 3 வாகனங்களில் மட்டும் வர காவல்துறையிடம் முன் அனுமதி பெற்று வர வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்தபடி அரசின் விதிமுறைகளை பின்பற்றி அலங்காரத்தட்டு நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகை தருமாறு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சி பார்வதி சண்முகசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 7/1/2022 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை காலை 10 மணி அளவில் சேத்தூர் பஸ் நிலையம் முன்பு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணைக்கிணங்கவும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வீரமங்கை அந்நியார் சா பிரிஸ்லா பாண்டியன் அவர்களின் வழிகாட்டுதலோடு நீண்ட நாள் கோரிக்கையான சேத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு இந்திரா காலனி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வசிக்கும் பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத இடிந்த பாதாள கிணற்றை மூட சொல்லி பல மாதங்களாக சேத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு கொடுத்தும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நகரச் செயலாளர் எஸ் ராமர் நேரடியாக சொல்லியும் இன்று வரை நடவடிக்கை எடுக்காத சேத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலரை கண்டித்து நாளை சேத்தூர் பேருந்து நிலையம் முன்பு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பட்டியல் வெளியேற்ற மாபெரும் கருத்தரங்கம். மருதம் மக்கள் கட்சி நடத்தும் தேவேந்திர குல வேளாளர்களும் பட்டியல் வெளியேற்றம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் வருகின்ற 22/1/2022 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் புதுக்கோட்டை ராயல் பார்க் ஹோட்டலில் மருதம் மக்கள் கட்சி சார்பில் நடைபெறுகிறது. அன்றாட மருதமலர் உறவுகள் செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். Long to press bell icon.